ஹாய் நண்பா, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சிங், இன்டர்ன்ஷிப்ஸ், இந்த மூணு விஷயத்தையும் இணைக்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷாலா. இன்டர்ன்ஷாலான்ற ஆப் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அவோட ஆஃபர் பண்ணுற ஜாபை வந்து நம்மளுக்கு பிரித்து தரும். இப்போ ஜாப் இல்லாமல் இருக்கவங்களும் இன்டர்ன்ஷிப் போக ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்கோயிங் இன்டர்ன்ஷிப் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் மூலமாக நான் கிட்டத்தட்ட 70 to 80,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இது வந்து நம்ம ஃபோன்லேயும் இருக்குது, அப்புறம் நம்ம வெப்சைட்ஸும் இருக்குது பிசியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜாப் தேடுறவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக விஷயம் கிடையாது. இது வந்து நார்மலாக வீட்டில் இருக்க சும்மா இருக்கவங்களுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் சோர்ஸ், அவங்கவுங்க டேலண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம். நான் இந்த இன்டர்ன்ஷாலா லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்டர்ன்ஷாலான்னு டைப் பண்ணுங்கள், இல்லை இன்டர்ன்ஷாலா.com டைப் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து ஃபர்ஸ்டில் வந்து இன்டர்ன்ஷாலான்னு ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ன்ஷாலாவோட ஹோம் பேஜ் வந்து டைரக்ட் பண்ணும். இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் இன் அவைலபிள் இன் பாப்புலர் சிட்டிஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நிறைய, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ என்னென்ன சிட்டிஸ் அவைலபிள்னு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க வந்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம புதுசாக பண்ண போகிறோன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறோம்னா ரெஜிஸ்டர் பண்ணி போகிறோம். ரெஜிஸ்டரில் வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட், ஆஸ் எ எம்ப்ளாய் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆஸ் எ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் லிங்காக இருந்துச்சுன்னா ஃபோன்லேயோ இல்லை பிசிலேயோ நீங்கள் வந்து அப்படியே லிங்க் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். சைன் அப் வித் கூகுள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், கரண்ட் சிட்டி கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிட்டி வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எங்கே போ எந்த சிட்டிலேயே இப்போ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் சிட்டி கொடுத்துருக்கோங்க. ஃபுல் டைமாக பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க சிட்டி கொடுத்துருக்கோங்க. செகண்ட் சிட்டி ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ப்ரிஃபரன்சஸ் கேட்கும், இன்டர்ன்ஷிப் ப்ரிஃபரன்சஸ். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன ஒவ்வொருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து கிராஃபிக் டிசைன் இன்ட்ரெஸ்ட்னா நான் கிராஃபிக் டிசைன் சம்மந்தப்பட்ட இன்டர்ன்ஷிப் வந்து நான் தேட போகிறேன். கிராஃபிக் டிசைன் இருக்கு, தென் வீடியோ எடிட்டிங், வீடியோ மேக்கிங், அனிமேஷன் மூணு ப்ரிஃபரன்சஸ் பேசிக்காக கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரிஃபரன்சஸ் ஏற்ற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் A to Z எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் எல்லா டேலண்ட்ஸும் எல்லா ப்ரிஃபரன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் இன்டர்ன்ஷிப். அப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், போத் ரெண்டுமே மூணுமே மூணு ஆப்ஷனுமே இருக்கும். போத் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப்பும் காட்டும், ஃபுல் டைம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி காட்டும். நீங்கள் போத் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக் சிட்டிஸ், அவங்க ப்ரொவைட் பண்ணுற சிட்டிஸில் வந்து நீங்கள் ஒரு சிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸஸ் கேட்கும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும், என்னென்ன சிட்டியில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 687 இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த ப்ரொஃபைலுக்கு நான் கொடுத்த ப்ரிஃபரன்சஸ்க்கு வந்து இவ்வளோ இன்டர்ன்ஷிப் வந்து காட்டுது. இதில் வந்து புதுசாக ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து எந்த டேட்லேருந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் டியூரேஷன், நம்மளால் அந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் பண்ணுறோம், 1 மந்த்தோ 2 மந்த்தோ எத்தனை மந்த்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கொடுத்துட்டிங்கன்னா, ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரிஃபரன்ஸ் காட்டும். இங்கே வந்து நம்மளாக என்னென்ன லொக்கேஷனில் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், தென் வந்து ஸ்டார்ட் டேட் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆகுது, டியூரேஷன் 1 மந்த், ஸ்டைஃபன் 2000 to 4000 லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்டர்ன்ஷிப்லையும் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா நம்ம உள்ளே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கீழே அனுராக் ஆனந்த் இன்டர்ன்ஷிப் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டைஃபன் 10,000 to 15,000 போட்டிருக்காங்க பர் மந்த். இங்கே வந்து நீ அந்த இன்டர்ன்ஷிப் பற்றி அபவுட் கொடுத்துருப்பாங்க, அபவுட் அனுராக் ஆனந்த் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டியூரேஷன், ஸ்டைஃபன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்போ அந்த அபவுட்டில் போய் நம்ம பார்த்துக்க அவங்கள போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒர்க் என்னென்ன இந்த ஒர்க் பற்றி என்னென்னு கொடுத்துருக்காங்க, இந்த இன்டர்ன் செலக்டர் இன்டர்ன் டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ளூடிங் ப்ரொவைடிங் 2D அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்ஸ் கேட்டிருக்கேன், வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உமன் வில்லிங் டு ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் தேர் கேரியர் கேன் ஆல்சோ அப்ளை, உமன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுனா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவர்ஸ். உங்களுக்கு நார்மலாக 9 to 5 ஜாப் இல்லாமல் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம்.
முக்கியமாக என்னென்னா இதில் வந்து சேவ் யூஎஸ்எஃப் ஃப்ரம் ஃப்ராட்ஸ், எந்த ஒரு பேமெண்ட் மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே இன்டர்ச் அலாலாக கொடுக்கல, பேமெண்ட் பே பண்ணால் தான் இன்டர்ச் அப்ளை பண்ண எதுவுமே கொடுக்கல. அப்ளை நோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்கள் ரெசியூம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெசியூமில் கிராஜுவேஷன், அப்புறம் உங்கள் ஸ்கூலிங்ஸ் எங்கே பண்ணீங்க, அதெல்லாம் பேசிக் கொஸ்டின் கேட்கும், நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. நான் வந்து கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டியூட் ஆஃப் ரோடன், அப்புறம் ஸ்டார்ட் டேட், ஸ்டார்ட் இயர் அண்டு எண்ட் இயர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து என்ன டிகிரி பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் டிகிரியில் என்ன ஸ்ட்ரீம் பண்ணுறோம் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே லாஸ்ட்டில் பார்த்தது வந்து இந்த இன்டர்ஸ்டார் ஆப்பில் வந்து யாருமே காசு கேட்க மாட்டாங்க. நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்ம எந்த ஒரு எந்த கம்பெனி எந்த ஃபேர்முக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அவங்க தான் நம்ம பேமெண்ட் டேரெக்டாக பண்ணுவோம். இன்டர்ஸ்டாரில் வந்து யாரும் காசு கேட்க மாட்டாங்க, யாரும் காசு பே பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து சிஜிபிஏ எல்லாமே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. இது மாதிரி உங்கள் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் கேட்கும். ஆல்ரெடி இதை இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்களா இல்லை ஜாப் போயிருக்கீங்களா கேட்கும். டூ யூ ஹேவ் எனி பாஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஆர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை கொடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்கள் ரெசியூமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஜாபும் இதே மாதிரி கேட்கும். ஜாபு எதாவது ஜாப் போயிருக்கீங்க, இந்த சம்மந்தப்பட்டு போயிருக்கீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டூ ஹவ் எனி ஃபாலோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆட், எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா பொசிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, சப்போஸ் நம்ம கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்கலாம், லீடர்ஸாக இருந்திருக்கலாம், என்ன ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ட்ரைவ் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்கள் ஸ்கில் செட் ஆட் பண்ணணும். நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்க்கு எது மாதிரி ஸ்கில் செட் அதுவே டிஸ்பிளே பண்ணணும், இல்லாட்டி நம்ம சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இந்த சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், இந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களை கிரியேட் பண்ணிக்கலாம். பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மூணு எந்த லெவலில் இருக்கீங்களோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் பூஸ்டப் ஆகும். இப்போ வந்து ஒர்க் சாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஒர்க் சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பிளாக் வச்சுருந்தாலோ இல்லை வெப்சைட்டில் போர்ட்ஃபோலியோ தான் இருந்துச்சுன்னா இன்னும் உங்கள் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட வந்து ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாகோட லிங்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் ஒர்க்ஸ் போடுறது வந்து ஒரு வெப்சைட்டோ ஒரு பிளாகோ எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் இந்த பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னால் இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஃபஸ்ட் ரேங்க் அமௌண்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க நார்மலாக. இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ், நான் கிராஃபிக் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மல்டிமீடியா காம்படிஷனில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கனால நார்மலாக அந்த டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்களும் நார்மலாக உங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜஸ்லேயோ ஏதாவது வச்சுருந்த காம்படிஷனில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்களோ இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ இது வந்து கீழே அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்கள் ரெசியூம் ஜென்ரேட் ஆயிரும். இந்த ரெசியூம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸாக ரெசியூமில் இருக்கும், ஜாப்ஸ், இன்டர்ன்ஷிப், இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ நீங்கள் எதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்கள் ரெசியூமில் வந்து ஆட் ஆயிரும். உங்கள் ரெசியூம் தான் நம்ம எப்படி ஒரு இன்டர்வியூ போனால் ரெசியூம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ இது மாதிரி நம்ம இது இன்டர்ன்ஸ்டாலே ஒரு ரெசியூம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு ரெசியூம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்துடும். இங்கே வந்து ஒய் ஷுட் யூ பி ஹையர்ட் ஃபார் திஸ் இன்டர்ன்ஷிப் கேட்பாங்க. அவரும் ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின் கேர்ஃபுல்லி, இட் வில் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் உங்களை ஹையர் பண்ண கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, நீங்கள் ரெசியூம் கொடுத்த ஒர்க் இல்லை விஷயம் இல்லாமல் நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா கூட உங்களுக்கு பெட்டர் தான். நீங்கள் இது ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே அடுத்த நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண இது வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நாமளாம். இதுவே இங்கே அந்த ஆப்லே அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த இதே வேர்ட்ஸை இதே சென்டென்ஸ் வந்து நீங்கள் அடுத்த எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இது டைம் எடுத்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஆர் யூ அவைலபிள் ஃபார் திஸ் 2 மந்த் ஸ்டார்டிங் இன்மீடியட்லி இன்டர்ன்ஷிப் கேட்பாங்க. நார்மலாக இதுக்கு வந்து எல்லாமே கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஐ எம் அவைலபிள், எஸ் ஐ எம் அவைலபிள்னு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி உங்களால் எவ்வளோ இன்டர்ன்ஷிப் முடியுமோ அவ்வளோ இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஜாப். இப்போ பாருங்கள், இப்போ இது வேறு ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளைனோ அதே சேம் ரெசியூம் ப்ரொசீட் அப்ளிகேஷன்
இப்போ வந்து காப்பி ஃப்ரம் லாஸ்ட் கிராஃபிக் டிசைன் அதே கொஷின், ஒய் ஷுட் பி யூ பி ஹையர் ஃபார் திஸ் ஸ்டோன் கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் என்ன டைப் பண்ணுமோ அது அப்படியே காப்பி ஆயிடும் இந்த லிங்க்கு தொட்டிங்கன்னா. ஸோ வந்து நீங்கள் திருப்பி டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். சேம் திங் தென் சப்மிட், அவ்வளோதான். அகெயின் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பி சப்மிட்டட், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி உங்களால் எவ்வளோ இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இன்டர்ன்ஷால சேட், இங்கே தான் உங்களை இப்போ சப்போஸ் ஹையர் பண்ணிட்டாங்களா இல்லாட்டி உங்களை உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க இன்டர்ன்ஷிப் சேட்டில் வந்து வாட்ஸ்அப் சேட் மாதிரி உங்கள்கிட்ட சேட் பண்ணுவாங்க. இப்போ நான் என்கிட்ட ஆல்ரெடி இந்த இன்டர்ன்ஷால இருக்கனால நான் ஒரு 2 இயர்ஸாக இன்டர்ன்ஷால யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து என்னோடய அக்கௌண்ட் போய் காட்டுறேன், என்னோடய ரெசியூம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னோடய நான் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இத்தனை இது அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சில நான் செலக்டட் வந்திருக்கு, ஒரு சில அப்ளைட் வந்திருக்கு, பொசிஷன் ஃபீல்டு, அப்புறம் இன்டச்னு இருக்குது. இன்டச்னால் அவங்க இன்னும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு இன்டர்ன்ஷிப்லேயும் எவ்வளோ அப்ளிகன்ஸ் இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 8 அப்ளிகேஷன் அவங்க ஹையர் பண்ணுறாங்கன்னு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே நான் அப்ளை பண்ண இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ வந்து ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 32 டேஸ்க்கு அவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன். இது என்னோடய ரெசியூம் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்கூலில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 3-4 இன்டர்ன்ஷிப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கில்ஸ் வந்து ஒரு 10-20 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ரெசியூம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களை எடுப்ப சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து 1500 இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இது இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ண உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அதிகமாக தான் போகும். இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் சேட்டுக்குள்ள போனீங்கன்னா இது மாதிரி தான் அவங்க சேட் பண்ணுவாங்க. ஹாய், ஐ வுட் லைக் டு டெல் யூ த வால்யூம் பேஸ்ட் ஒர்க் சொல்லிட்டு அவங்க ஒர்க் பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஓகேனா நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆகிருக்க இன்டர்ன்ஷிப் காட்டுறேன் உங்களுக்கு. ஹையர்னு வரும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில். ரிலே சர்வீசஸ்னு ஒரு இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிருக்கேன், ஹையர்னு போட்டிருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்கள் கீழே நான் என்னென்ன இன்டர்ன்ஷிப் ஹையர் பண்ணுறேன் ஹையர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்க்கலாம். நீங்களும் உங்கள் சேட் இது மாதிரி தான் இருக்கும், உங்கள் சேட் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். அப்புறம் WURP இந்தியா, இது வந்து ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், இன்னொரு பேமெண்ட்டும் கிடையாது. அவங்களும் பேமெண்ட் தர மாட்டாங்க, நம்ம சர்டிஃபிகேட்டுக்காக பண்ணிக்கலாம் நம்ம. அட்வான்ஸ் AI டெக்னாலஜி லெபரேட்டரி, அவங்களுக்கும் கிராஃபிக் டிசைன் செலக்ட் ஆயிருக்கேன். அப்புறம் வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் நம்ம அவங்க ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிக்க வேண்டியது, நம்ம வாட்ஸ்அப்லேயோ சம்திங் நம்ம சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்க ஒர்க் கொடுப்பாங்க, நம்ம ஒர்க் முடிச்சுட்டு தான் அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் சர்டிஃபிகேட் வரும், நம்மளும் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சர்டிஃபிகேட் பண்ண வேண்டி தருவாங்க. இந்த WURP இந்தியா வந்து 2 times நான் பண்ணியிருக்கேன் இந்த இன்டர்ன்ஷிப்பு. இது வந்து எந்த ஒரு இது வந்து அன்பெய்டு இன்டர்ன்ஷிப், அவங்க காசு தர மாட்டாங்க. நான் ஒன்லி ஃபார் சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த சர்டிஃபிகேட் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதே மாதிரி ஆன்லைன் ஜெனியூன சம்பாதிக்க வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ.